ஹாய் ஆல், இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், எஸ்இஓ மாநாடு இந்தியா தலைமையேற்று நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதுக்கு தலைமையேற்று பேசின நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்ட் அப், பாரம்பரிய மருந்து பொருட்கள், இளைஞர்களுடைய திறன் மேம்பாடு, எண்ம ஒருங்கிணைப்பு, பௌத்த பாரம்பரியம், இது எல்லாத்துலேயுமே ஒத்துழைப்பு, இந்த கூட்டுறவு நாடுகள் அதிகளவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஸோ இதோட 23rd எடிஷன் ஆஃப் த எஸ்இஓ கான்ஃபரன்ஸ் அப்படின்றது நியூ டெல்லியில் இப்போ நடந்திருக்கு. ஸோ இது எஸ்இஓவை பற்றி பார்க்க போகலாம். ஸோ எஸ்இஓ அப்படின்றது 2001 ஜூலை 15 முதன் முதல்ல தொடங்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளினுடைய எண்ணிக்கை இப்போ மொத்தம் 8. இந்த வருஷம் புதுசாக சேர்ந்த நாடு அப்படின்னா ஈரான். ஸோ இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் இந்தியா, ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கஜகஸ்தான் அண்ட் கிர்கிஸ்தான். ஓகே, ஸோ இதுதான் இது ஒன்று இருக்கக்கூடிய மொத்த 8 நாடுகள். இந்தியா இதில் 2017 எஸ்இஓவினுடைய உறுப்பினராக சேர்ந்தது. அதே வருஷம் தான் பாகிஸ்தான் சேர்ந்தது. போன வருஷம் எஸ்இஓ மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா உஸ்பெகிஸ்தானில் நடந்துச்சு. அடுத்த வருஷம் எங்கே நடக்க போகுதுன்னா கஜகஸ்தானில் நடக்க போகுது. ஸோ இந்த எஸ்இஓ மாநாட்டில் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் இந்த எஸ்இஓ மாநாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டு கலாச்சார பந்தம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக நம்முடைய நரேந்திர மோடி அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் நடைபெறக்கூடிய போர்னால பாதிக்கப்பட்ட நிறைய மக்களுக்கு நிவாரணம், மனிதாபிமான அடிப்படையில் இந்த நாடுகள் கொடுக்கறதுக்கு முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஸோ இதில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அப்படின்றவங்க ரொம்ப ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா பிஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம், பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்றது. 2013 இது தொடங்கப்பட்டது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, சீனா அப்படின்றவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த டெவலப் ஆகாத அன்டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ இதனால வளர்ந்து வரக்கூடிய அல்லது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்துட்டு மறைமுகமாக சீனா கிட்ட கடன் வலையில் விழுகிறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்றதான் இந்த திட்டம். இதில் இருந்து இந்தியா அப்படின்றது பெருசாக அசன் கொடுக்க கிடையாது. ஸோ இந்த திட்டத்துக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க. ஸோ அடுத்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னம்னா எஸ்இஓவினுடைய 10வது உறுப்பு நாடாக யார் சேர போகிறாங்க அப்படின்னா பெலாரஸ். ஸோ பெலாரஸ் அடுத்த வருஷம் எஸ்இஓவினுடைய 10வது உறுப்பு நாடாக சேர போகிறாங்க. ஸோ இதான் இந்த எஸ்இஓ மாநாடு. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னம்னா நியூ டெல்லி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய TNGB அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்றது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஆக்சுவலாக இந்த பேங்க் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால 2019 ஏப்ரல் 1 முதன் முதல்ல தொடங்கினாங்க. ஸோ இது வந்துட்டு ஜென்ரலாக தொடங்கின பேங்க் கிடையாது. ஸோ ரெண்டு பேங்க்கை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி அல்லது ஒன்றிணைத்து உருவாக்கின பேங்க் தான் எதுனா TNGB அப்படின்றது. என்னென்ன பேங்க் அப்படின்னம்னா பல்லவ கிராம வங்கி, இன்னொன்று பாண்டியன் கிராம வங்கி. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து உருவாக்கினதா என்னதுன்னா TNGB அப்படின்றது. இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா மொத்தம் 3 பேர், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அது இல்லாமல் இந்தியன் பேங்க். ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் வந்துட்டு 50%, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் வந்துட்டு 15% அண்ட் இந்தியன் பேங்க்கோட ஷேர் வந்துட்டு 35%. ஸோ இதான் தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்றது. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கடன் வழங்கக்கூடிய முகாமை தொடங்கியிருக்காங்க. அதனால் அது நியூஸில் வந்திருக்கு. சரியா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஒரு அகழ்வாராய்ச்சி பார்க்க போகிறோம். ஸோ எங்கே அப்படின்னா துலுக்கர்பட்டி. ஸோ துலுக்கர்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ துலுக்கர்பட்டி அகழ்வாராய்ச்சி அப்படின்றது முன்னாடியே தொடங்கியிருக்காங்க. இதில் முதல் கட்ட அகழ்வாராய்ச்சி ஆல்ரெடி முடிஞ்சு நிறைய விதமான 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாமே டெல்லி அருங்காட்சியகத்துக்கு வெரிஃபிகேஷனுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 2ம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் மண் பாண்டங்கள், தமிழி எழுத்துக்கள் நிறைந்த மண் பாண்டங்கள், அதுக்கப்புறம் வெண்மையான மண் பாண்டங்கள், சிவப்பு மற்றும் கருமை நிறத்திலான மண்பாண்ட ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் குறியீடுகள் உள்ள மண்பாண்டங்கள், இதெல்லாமே இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த அகழ்வாராய்ச்சியில் தான் புலி அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு தமிழ் எழுத்துக்கள்னால பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்களும் கிடைச்சிருக்கு. நிறைய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் இந்த பகுதியிலிருந்து கிடைச்சதுனால கிட்டத்தட்ட நம்பி ஆற்றங்கரையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுத்தறிவு பெற்ற மிக நாகரிகமான சமூகம் வளர்ந்துருக்கு அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பதிவில் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இணைய சேவை மையங்கள் சரியா. ஸோ இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு வருது. ஸோ அதில் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் அதாவது இந்த புத்தாக்க தொழில் தொடங்கக்கூடிய இளைஞர்கள் இணைய சேவை மையங்கள் மூலமாக தொடங்கி அதில் வந்துட்டு கவர்மெண்ட்டோட சேவைகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களாக மாறலாம் அப்படின்றது தான் இந்த இணைய சேவை மையங்கள் அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட 50,000 இணைய சேவை மையங்கள் புதுசாக தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் இந்த திட்டம். ஸோ நெக்ஸ்ட் என்ன திட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் அப்படின்றது போன வருஷம் அதாவது 2022ல் தொடங்கப்படக்கூடிய திட்டம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்றது. குறிப்பாக இது எதுக்கு தொடங்கினாங்க அப்படின்னம்னா அந்த மால்நியூட்ரிஷன் அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு மாணவர்கள்கிட்டயே சரி பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்டது. குறிப்பாக ஏழை மற்றும் கிராமப்புறத்துலேருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் சீக்கிரமாக ஸ்கூல் போகணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றத அவங்க ஒழுங்காக எடுத்துக்காததுனால நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் வருது. குறிப்பாக அனீமியா, ஸ்டண்டிங் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் வருது. இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்டது தான். அது இல்லாமல் ப்ரொமோட்டிங் அண்ட் எஜுகேஷன் அமௌங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக இது கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்றது. இது முதன் முதல்ல மதுரையில் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஸோ பட்ஜெட்டில் இதுக்காக 500 crores வந்துட்டு அலோகேட் பண்ணாங்க. ஸோ இது பைலட் ப்ராஜெக்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இதை தமிழ்நாடு முழுக்க விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. இதுக்காக 404 கோடி அரசு வந்துட்டு நிதி ஒதுக்கி இப்போ உத்தரவு விட்டுருக்காங்க சரியா. ஸோ இதனால கிட்டத்தட்ட வந்துட்டு 18.54 லட்சம் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெற போகிறாங்க. இது குறிப்பாக எந்த கிளாஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னா 1 to 5th சரியா. ஸோ தொடக்க கல்வி மாணவர்களுக்கு மட்டும்தான். ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய தொடக்க கல்வியில் குறிப்பாக 1வது முதல் 5வது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு மார்னிங் ஃப்ரீயான இலவச காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம் அப்படின்றது. ஸோ அடுத்து நிதின் கட்கரி நம்முடைய மத்திய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. என்னன்னா வாகன உற்பத்தி கனரக வாகன உற்பத்தியில 3வது இடத்துல குறிப்பாக சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியா இருக்காங்க அப்படின்றது. ஸோ இது நம்முடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய வளர்ச்சியை இது காட்டுது அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரிஜ் பூஷன். பிரிஜ் பூஷன் யார் அப்படின்னா இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் தான் பிரிஜ் பூஷன் அப்படின்றவர். இவர் வந்துட்டு இப்போ ஒரு பாலியல் சர்ச்சையில வந்துட்டு சிக்கியிருக்காரு. ஸோ இவர் மேல போக்சோ முதலான சட்டத்தின் கீழே நிறைய வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த போக்சோ சட்டத்தின் மீது பதிவு பண்ணப்பட்ட வழக்கை மட்டும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போக்சோ ஆக்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ போக்சோ ஆக்ட் அப்படின்றது என்னன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் த செக்ஷுவல் ஆஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக சில்ட்ரன் அப்படின்னா 14 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் சில்ட்ரன் சொல்லுவாங்க. பட் அக்கார்டிங் டு போக்சோ ஆக்ட் த சில்ட்ரன் ஹூ ஆர் ஆல் ஏஜ்டு பிலோ 18 இயர்ஸ் ஓகே. ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே என்ன தான் அப்படின்னம்னா சில்ட்ரன் தான். ஸோ அது இல்லாமல் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் கேர்ள்ஸ் அதாவது இது கேர்ள் சில்ட்ரனுக்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் அ ஜென்ரல் நியூட்ரல் ஆக்ட் அதாவது பையன்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பொதுவான சட்டம் தான் இந்த போக்சோ ஆக்ட் அப்படின்றது. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னம்னா 2012ல் கொண்டு வந்தாங்க ஓகேவா. ஸோ இந்த சட்டத்தின் கீழே நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு மன ரீதியாக நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும், அது இல்லாமல் விசாரணை அப்படின்றது வெளியில தெரியாத மாதிரி விசாரிக்கணும், இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த போக்சோ ஆக்ட்ல அவர் வழக்கு பதிவு பண்ணதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவல்துறை வந்துட்டு நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா Article 370. Article 370 அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை குறிக்கக்கூடியது அந்த Article 370 அப்படின்றது. இது ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய மன்னனாக இருந்த ஹரிசிங் மற்றும் நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடைப்பெற்ற ஒப்பந்தம் தான் என்னது Article 370 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு டுயல் சிட்டிசன்ஷிப் அதாவது இரட்டை குடியுரிமை கொண்ட மாநிலமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றது இருக்கும். அது இல்லாமல் Article 360 சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேலே இம்போஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் ப்ராப்பர்ட்டி ரைட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்டினரி இந்தியன் போயிட்டு நிலம் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொண்டது தான் என்னதுன்னா Article 370 அப்படின்றது. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2019ல் கேன்சல் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரித்து ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக மாத்திட்டாங்க. ஆனால் இப்போ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணதுக்கு எதிராக நிறைய மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான விசாரணை அப்படின்றது எப்போ வரப்போகுது அப்படின்னா July 11லேருந்து வரப்போகுது அப்படின்றதான் இந்த நியூஸ் சரியா. ஸோ அடுத்து சாஃப் அப்படின்றது சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் சாஃப் அப்படின்றது. ஸோ சாஃபோட ஃபுட்பால் டோர்னமெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பெங்களூரில் நடந்துச்சு. ஸோ இதில் 9வது முறையாக இந்திய அணி வந்துட்டு சாம்பியன்ஷிப்பாக மாறியிருக்காங்க ஓகேவா.
அடுத்து இந்திய ஆடவர் அணி ஐசிசி வேர்ல்டு கப்புக்கான இந்திய ஆடவர் அணியினுடைய தேர்வு குழு தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா அஜய் அகர்கர் அப்படின்றவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு நியூஸ். தேங்க்யூ.